இரையேசுவில் எனக்கு மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே இன்று நாம் அனைவரும் நமது அன்னையாம் திருச்சபையோடு சேர்ந்து அன்னை மரியாளின் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதே சமயத்தில் இந்தியர்களாகிய நாம் நமது இந்திய திருநாட்டின் எழுபத்தி நான்காவது சுதந்திர தின விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்களோடு அன்னை மறியாளின் விண்ணேற்பு பெருவிழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்புக்குரியவர்களே இன்றைய திருவிழா விண்ணேற்பு திருவிழா அன்னை மரியாள் தனது உடலோடு விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட திருவிழா இந்த திருவிழா நமக்கு எதை வலியுறுத்துகிறது பாருங்கள் ஒரு சாதாரண குடும்பத்திலே அண்ணம்மாளுக்கும் மகளாக பிறந்த ஒரு சாதாரண பெண்ணுக்கு இறைவனுடைய வரம் கிடைக்கிறது இறைவனே அந்த உலகத்தை படைத்த இறைவனே தனது உதிரத்தில் தாங்கக்கூடிய வரம் கிடைக்கிறது இறைவனின் தாயாக அழைக்கப்படுகிறார் அவ்வாறு அழைக்கப்பட்ட அந்த தாய் அந்த வார்த்தைகளை ஆம் என்ற ஒரு வார்த்தையினாலே ஏற்றுக்கொண்டு அந்த இடத்திலே தன்னை ஒரு பணியாளாக தாழ்த்தி கொள்கிறார் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி அந்த இறைவனுக்கு தன்னை ஒரு பணியாளாக ஒரு பணி பெண்ணாக தாழ்த்தி ஏற்றுக்கொள்கிறார் பிரியமானவர்களே அந்த தாழ்ச்சியின் பலனை நாம் இன்று திருவிழாவாக கொண்டாடுகிறோம் ஆம் அன்று அன்னை மறியால் தன்னை இறைவனின் அடிமை என்று தாழ்த்தி கொண்டதினாலே இறைவன் வார்த்தையை தன் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டதினாலே அதனுடைய பலனாக இன்று நாம் அன்னை மறியாளின் விண்ணேற்பு பெருவிழாவை விண்ணகத்திற்கு எடுத்துக்கொண்ட திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம் பிரியமானவர்களே அன்னை மரியாள் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி அதை வெறும் வார்த்தை அளவில் மட்டும் அதை சொல்லி விட்டுவிடவில்லை மாறாக அந்த வார்த்தையை தனது வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பதை நாம் பார்க்கிறோம் ஆம் ஆண்டவருடைய அடிமையாக ஆண்டவருடைய பணியாளாக நான் தான் வாழ்நாள் முழுவதும் செயற்படுவதை நாம் நற்செய்தியிலே பார்க்கிறோம் குறிப்பாக இன்றைய நற்செய்தியிலே புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம் எலிசபெத் அம்மாள் ஒரு வயதான பெண்மணி குழந்தை பேரு பெற முடியாத ஒரு சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட ஒரு பெண்மணி மலடி என்று பலராலும் அழைக்கப்பட்ட ஒரு பெண்மணிக்கு ஆண்டவரின் அருளால் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பாக்கியத்தை பெறுகிறார் இந்த செய்தியை கேட்ட இந்த அன்னை மறியாள் இயேசுவை தன் உதிரத்தில் தாங்கியவராய் விரைந்தோடி செல்லுகிறார் அந்த எலிசபத்தை காண்பதற்காக தான் சொன்ன அந்த வார்த்தையை இன்று செயலில் காட்டுகிறார் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொன்ன அன்னை மரியாள் அந்த வார்த்தையை இதோ நான் ஆண்டவருடைய பணியால் மற்றவர்களுக்கு பணி செய்து கிடப்பதே எனது பணி என்று உணர்ந்த அன்னை மரியாள் விரைந்தோடுகிறார் ஓடுகிறார் எலிசபெத்திற்கு பணி பணிவிடை செய்வதற்காக அன்புக்குரியவர்களே அந்த பணிவின் பலன்தான் இன்றைய திருவிழா விண்ணேற்பு திருவிழா விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட திருவிழா அன்புக்குரியவர்களே அதைத்தான் அந்த நச்சிதிலே நாம் பார்க்கிறோம் அன்னை மரியாளினுடைய பாடலிலே சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டவர்களை தாழ்ந்தவர்களை ஆண்டவர் கடைக்கண் நோக்கி அவர்களை உயர்த்துகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆம் தன்னை தாழ்த்தி கொண்டதினாலே இன்று அன்னை மரியாள் விண்ணகம் வரை உயர்த்தப்பட்டால் அன்புக்குரியவர்களே பாருங்கள் இன்றைய நச்சதிலை நாம் காண்கின்ற இந்த சந்திப்பு இது ஒரு சந்திப்பின் திருவிழா ஆம் ஒரு பெண் அன்னை மரியாள் இயேசுவை உதரத்தில் தாங்கியவராய் இன்னொரு பெண் திருமுழுக்கு யோவானை உதரத்தில் தாங்கிக் கொண்டிருக்கும் எலிசபத்தாமாலை சந்திக்கக்கூடிய இது ஒரு சந்திப்பின் திருவிழா இரண்டு கர்ப்பிணி பெண்கள் தங்களை சந்தித்துக் கொள்கின்ற திருவிழா இரண்டு பெண்கள் தங்களை சந்தித்துக்கொண்டு கொண்டு தங்களது அன்பை பரிமாறிக் கொள்கின்ற ஒரு திருவிழா அன்புக்குரியவர்களே அன்னை மரியாள் விரைந்தோடி செல்கிறாள் யாரை பார்க்க எலிசபெத்தாளை சந்திக்க எலிசபெத் நான் ஏற்கனவே சொன்னது போல வயது முதிர்ந்தவள் பலராலும் இவள் மலடி என்று சொல்லி ஒதுக்கி வைக்கப்பட்டவள் சமுதாயத்திலே தான் தலை நிமிர்ந்து நடக்கக்கூட யோசிக்கக்கூடிய நிலையில் இருந்த அந்த எலிசபெத் அம்மாளுக்கு கடவுளுடைய அருளால் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது இப்பொழுது அந்த குழந்தை பாக்கியம் கிடைத்த பிறகும் சமுதாயத்திலே தலைநிமிர்ந்து நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை வயது முறிந்து முதிர்ந்த ஒரு பெண் குழந்தை பாக்கியம் அல்லாத ஒரு பெண் இவ்வளவு நாட்கள் பிழித்து ஒரு வயதானவள் குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய அந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து சென்ற ஒரு பெண் எவ்வாறு குழந்தை பா கருவுற்று இருக்கிறாள் என்று சமுதாயம் அவரை வேறுவிதமாக பார்க்குமே என்று கூனி குறுகி வெட்கப்பட்டு வீட்டுக்குள் அடைந்து கிடக்கும் அந்த எலிசபெத்தாமாலை சந்திக்க அன்னை மரியாள் விரைந்து சொல்லுகிறார் பிரிய இந்த இந்திய நற்செய்தியானது இந்த நற்செய்தியானது இந்த காலகட்டத்திற்கு நமக்கு சொல்லுகின்ற மிகப்பெரிய செய்தி ஒன்று இருக்கிறது ஆம் அந்த எலிசபெத்தை போல நாமும் இன்றைய கொரோனா காலகட்டத்திலே சமுதாயத்திற்கு பயந்து அனைவரும் தனது வேலைகளை துறந்து தனது பணிகளை விட்டு நாம் அனைவரும் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறோம் வெளியில் செல்ல முடியாத சூழ்நிலையிலே நாம் அனைவரும் பல வேலைகளை விட்டுவிட்டு தனது பணிகளை விட்டுவிட்டு பல உறவுகளை விட்டுவிட்டு நாம் அனைவரும் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறோம் எலிசபெத்தை போல அன்புக்குரியவர்களே இந்த சூழ்நிலையில்தான் அன்னை மரியாள் நம்மை சந்திக்க வருகிறார் அவள் வரும்பொழுது தானாக தனியாக வருவதல்ல மாறாக அவரோடு இயேசுவை தங்கியவராய் வருகிறார் அவர் தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்டவராய் நம்மிடம் வருகிறார் அவர் தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்டவராய் இருப்பதினால் நம்மை சந்திக்க வரும்பொழுது நாமும் தூய ஆவியானவரால் நிரப்பப்படுவோம் என்பதை இந்த நற்செய்தியில் பார்க்கிறோம் ஆம் அன்னை மரியாலை கண்ட உடனே எலிசபெத் துள்ளி குதித்து இந்த பாடலை பாடுகிறார் என் ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி உமது வருகையை கண்ட உடனே உமது வார்த்தையை கேட்ட உடனே என் வயிற்றில் உள்ள குழந்தை சந்தோஷத்தில் குதிக்கிறது பாருங்கள் அன்புக்குரியவர்களே இந்த வார்த்தைகளை எலிசபெத் தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்டவராய் பாடுகிறார் அன்னை மரியாலை புகழ்ந்து போற்றுகிறார் அன்புக்குரியவர்களே இந்த இரண்டு பெண்களும் சந்தித்துக் கொள்கிறார்கள் இரண்டு கர்ப்பிணி பெண்களும் சந்தித்துக் கொள்கிறார்கள் அங்கே மகிழ்ச்சி அங்கே ஒரு பாடல் அங்கே ஒரு சந்தோஷம் அன்னை மரியாள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறார் என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது அன்புக்குரியவர்களே இன்றைய காலகட்டத்திலே இந்த சந்திப்பு திருவிழா அன்னை மறியாளும் எலிசபெத்தும் சந்தித்துக்கொண்ட கொண்ட இந்த திருவிழா நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன ஆம் சமுதாயத்திலே அநேக பேர் இன்று எலிசபெத்தாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒதுக்கப்பட்டவர்களாய் கண்டுகொள்ள ஆள் இல்லாதவர்களாய் பார்த்து பேச முடியாதவர்களாய் வெட்கமுற்றவர்களாய் கூணி குறுகி சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்களாய் அநேக எலிசபெத் இந்த சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிரியமானவர்களே நாம் அனைவரும் அன்னை மரியாளாக மாறுவோம் அன்னை மரியாளாக மாறி இந்த சமுதாயத்திலே ஒதுங்கி கிடக்கிற மக்களை சென்று சந்திப்போம் அவர்களுக்கு இறைவனுடைய வார்த்தையை நமது சந்தோஷத்தை அவர்களுக்கு எடுத்துரைப்போம் அங்கே மகிழ்ச்சியை கொடுப்போம் நாம் செல்லும் பொழுது இறைவனை நமதுலே நம்மிலே தாங்கி செல்பவர்களாய் மாறுவோம் அன்புக்குரியவர்களே மேலும் இந்த விண்ணேற்பு பெருவிழாவானது அன்னை மரியாலே விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட திருவிழாவானது நம் அனைவரையும் அவருடைய பிள்ளைகளாகிய நம் அனைவருக்கும் இந்த விழா நாமும் இந்த விண்ணகத்திற்கு நுழையக்கூடிய தகுதியை பெறக்கூடிய விழாவாக அமைகிறது ஆம் அன்னை மரியாள் விண்ணகத்திலே தனது மகனின் அருகிலே அமர்ந்து நமக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார் மண்ணிலே மனிதனாக சாதாரண பெண்மணியாக வாழ்ந்த ஒரு பெண் இறைவனின் தாய் அவர் பரலோகத்திற்கு சென்று தனது மகனிடம் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதினால் நாம் அனைவரும் அன்னை மரியாளைப் போல அன்னை மரியாளின் பரிந்துரையினால் அந்த விண்ணகத்திற்கு அழைத்துச் செல்லப்படுவோம் என்பது இந்த திருவிழாவின் மூலம் நமக்கு உறுதி செய்யப்படுகிறது அன்புக்குரியவர்களே அன்னை மரியாளின் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த சமயத்திலே அன்னை மரியாளிடம் அந்த தாழ்ச்சி என்ற வரத்திற்காக ஜெபிப்போம் அன்புக்குரியவர்களே அன்னை மரியாளைப் போல நாம் அனைவரும் அந்த விண்ணகத்திற்கு எழுந்தர்களைச் செல்ல அந்த இறைவன் நம்மை அனைவரையும் அந்த விண்ணகத்தில் ஏற்றுக்கொள்ள கண்களை மூடி ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இதோ உமது தாயாம் அன்னை மரியாளின் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் உமது பிள்ளைகளை தயவாய் கண்ணோக்கி பாரு அந்த அன்னை மரியாளின் விண்ணேற்பு பெருவிழாவிலே நாங்களும் ஒரு நாள் உம்மை வந்து சேர்ந்தடைய அந்த அன்னை மரியாளின் பரிந்துரையினால் நாங்களும் உம்மிடம் வந்து சேர எங்களுக்கு அருள் தாரும் அன்னை மரியாளை போல நாங்களும் எங்களால் முடிந்தவரை இந்த சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்ட பல்வேறு மக்களை சென்று சந்தித்து அவர்களுக்கு மகிழ்ச்சியையும் இறைவனுடைய வார்த்தையையும் அவர்களுக்கு தர எங்களுக்கு தேவையான வரங்களை தந்திரலும் ஆமேன்